ஹே கைஸ், வெல்கம் டு ஆஷா க்ளோன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து ஏற்கனவே ஒரு மேட் பிளாக் ஒன்று போட்டிருந்தேன், ஹை டெம்பரேச்சர் பெயிண்ட் தான். பட் அது கொஞ்ச நாளில் வந்துச்சு, அது யூஸ்வல் அது. ஸோ அதை எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதில் ஆக்சுவலி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இது. இதோட பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்னா வந்து 2005 இருக்கணும், எனக்கு 2004 2005 அந்த டைம்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பைக்ஸ்லாம் நிறையா மாடிஃபை பண்ணுவேன். இந்த ரெண்டு மூணு பைக் அந்தமாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த ஜிபி ரோடு, நம்ம நிறைய இடத்துல போயிருக்கோம். அந்தமாதிரி வேலைலாம் புதுப்பேட்டை ஜிபி ரோடு எல்லா இடத்துலையும் போய் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். ஃபேரிங் அண்ட் எக்ஸாஸ்ட், கஸ்டம் எக்ஸாஸ்ட்டு, டோன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்தமாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ இப்போ அதில் கற்றுக்கிட்ட சில விஷயம், ப்ளஸ் வந்து இப்போ வந்து பைக் வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸாஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றது. இதில் என்ன எக்ஸாஸ்ட்டில் பெயிண்ட் பண்ணுறது ஒரு விஷயம், பெயிண்ட் எடுத்து அடித்தா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாட் ட்ரூ. ஜென்ரலாக மற்ற பெயிண்ட், எந்த பெயிண்ட்டும் நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட்டில் அடிக்காதீங்க. ஒரு ரீசன் வந்து எக்ஸாஸ்ட் வந்து இட் கெட்ஸ் வெரி ஹாட் அண்ட் பெயிண்ட் வந்து இட்ஸ் அ ஃப்ளேமபிள், இட்ஸ் ஆக்சுவலி அ பெட்ரோலியம் ப்ராடக்ட், இது இட்ஸ் அ ஃப்ளேமபிள் திங். ஸோ நீங்கள் கண்ட பெயிண்ட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்து பைக் ஃபயராக கூட ஆகும். ஸோ அதனால் சஜஷன் வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட்டுக்கு அடிக்கிறதுக்கு ஹை டெம்ப் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் அப்போ வந்து எனக்கு கிடைக்கல. நான் வந்து இதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் இருக்கும், கப்பல் ரிப்பேர் பண்ணுறது, கப்பர் பாடி பில்ட் பண்ணுறது, அந்தமாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கும். அவங்க கிட்டக்க வந்து பாய்லருக்கு அடிக்கிற பெயிண்ட் ஒன்று இருக்கும், வெரி ஹை டெம்பரேச்சருக்குலாம் அடிக்கிற பெயிண்ட் இருக்கும். முக்கால்வாசி இந்த ரெட் கலர், ஒயிட்டு, பிளாக் அந்தமாதிரி சில சில கலர்ஸ் இருக்கும். அதில் வந்து பிளாக் வாயிண்ட் வந்து அதை அடித்தோம். பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்டக்க மேலே வந்து அந்த பெயிண்ட் அப்படியே இருந்துச்சு. அண்ட் ஆனால் அது அது வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு ஆக்சஸ்லாம் கிடைக்காது. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ அங்கே ட்ரை பண்ணி இங்கே ட்ரை பண்ணி கடையில் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்த பெயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே உறிஞ்சிட்டு வந்துடும். அந்த ஒரு பெயிண்ட் மட்டும் தான் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து கடையில் வந்து கொடுப்பாங்க மேட் பெயிண்ட்டு, இது வந்து ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு கடையில் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட கம்மியாகலாம் கிடைக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா அது சீக்கிரம் உறிஞ்சிட்டு வந்துடும். அண்ட் இது வந்து நாங்கள் வந்து இந்த கப்பலுக்கு அடிக்கிற பெயிண்ட்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து எக்ஸாஸ்ட் அடிச்சிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கிட்டக்கு வந்து நல்லா சாலிடாக அப்படியே இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்டிவ்லாம் இருக்காது, ஜஸ்ட் மேட் பிளாக் தானே. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளாஸி ஃபினிஷ்னா மட்டும்தான் நம்ம எப்பவும் ஒரி பண்ணோம், ஐயோ பெயிண்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு. மேட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இது அடிக்க போகிறதுக்கு வந்து ஒரு குயிக்காக லிட்டில் லிட்டில் திங்ஸ் இது. ஃபர்ஸ்ட் திங் வந்து இங்கே உங்கள் எக்ஸாஸ்ட் வந்து இப்போ பைக்கு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வெளியே எடுக்காமல் கொஞ்சம் பைக் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். சும்மா நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரை ஆகிறதுலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக விடுங்க. இந்த ஹீட்டு, ஏர் இருக்க ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து பைக்கு ஃபுல்லாகவே வந்து போன் ட்ரை ஆகணும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபுல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸில் வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் உறிஞ்சிட்டு வருது. ஸோ இதுதான் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் உறிஞ்சிட்டு வருது, இங்கே கொஞ்சம் உறிஞ்சிட்டு வருது. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் ஆல்கோஹால் போட்டு க்ளீன் பண்ணி வச்சு. அசிட்டோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து எனி ஆல்கோஹால் வந்து யூஸ் பண்ணலாம். தின்னர் வந்து ஐ உடன்ட் சஜஸ்ட் தின்னர் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஹோல் பேக்காக நீங்கள் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் தின்னர் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஆசிட்டோன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரஷ்ஷு, பல் வளர்க்குற ப்ரஷ்ஷு, இல்லைந்து சாண்ட் பேப்பர் அந்தமாதிரி வச்சு நீங்கள் வந்து ஃபுல் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பெட்டர். பட் இது வந்து எக்ஸாஸ்ட்ன்றதுனால எனக்கு இது ஓகே. ஆக்சுவலி வந்து இது அன்இவனாக இல்லாத மாரி நான் வந்து சாண்ட் பேப்பர் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, மெயின் ஏரியா மட்டும் அடித்தாலும் இது வந்து லுக்ஸ் சேம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து தேவையில்லாத போர்ஷன் எங்கெங்கெல்லாம் வந்து அடிக்கணுமோ அந்த இடத்த விட்டுட்டு மித்த இடத்த எல்லாத்துலேயும் வந்து மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ தட் மற்ற இடத்துல வந்து ஓவர் பெயிண்டிங் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இது கொஞ்சம் சாண்ட் பேப்பர் பண்ணுறோம், அப்போ தான் பெயிண்ட் கொஞ்சம் கிரிப்பியாக பிடிக்கும். ஸோ தட்ஸ் செகண்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட் இருக்குது, ஹை டெம்பரேச்சர் பெயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். ஸோ அந்த பெயிண்ட் என்னென்னா இவங்க தான் ஹை டெம்பரேச்சர் பெயிண்ட். ஸோ இந்த பெயிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கிறது. இது வந்து நீங்கள் இந்த பார்பிக்யூ அதுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் அடுப்பு கிடுப்புலாம் எங்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் வருதோ அங்கே அடிக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த மார்னிங் டைம் அரவுண்டு ஒரு சன் வந்து ரொம்ப பிரைட் ஆகிறதுக்கு முன்னாடி, ரொம்ப ஹீட் வரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அடிக்கலாம். பட் ரொம்ப சில்னஸ் இல்லாமல் பார்த்துங்க. ரொம்ப காலங்காத்தால் அடிச்சிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டியூ இருக்கும் உங்கள் வண்டி இல்லாதது எல்லாத்தையும். ஸோ விச் மேபி அன் இஷ்யூ. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சாண்ட் பேப்பர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரெட்டி ஈஸி. ஸோ ஒரு 15-1 மினிட் அதை ஆக்சுவலி ஷேக் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிடுது, உள்ள ஒரு பால் ட்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிக்கணும், அதெல்லாம் இருக்குது. வில் சி இட். ஓகே, ஆல் ரைட், வில் கேட்ச் அப். ஒரு வழியாக இந்த மாஸ்கிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு.
அண்ட் சேண்ட் பேப்பரும் கொண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபைனான ஒரு சேண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா மெட்டலில் வந்து பெரிய பெரிய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் விழாமல் ஜஸ்ட் மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து ரஃபன் அப் பண்ணும். ஸோ அது மட்டும் தான் கோல் இது. அண்ட் இந்த மாஸ்கிங் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து காஸ்ட் இதில் மட்டும் சேவ் பண்ணாதீங்க கைஸ். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து இந்த மாஸ்கிங் டேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலது வந்து பிளாஸ்டிக்கில் வரும், சிலது பேப்பர் இருக்கும், சிலது வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு பேப்பர் கம் ஒரு பிளாஸ்டிக் மாரி காம்பினேஷன் இருக்கும். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அண்ட் இதில் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பெயிண்ட் வந்து நீங்கள் பட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிடும். நீங்கள் எடுக்கிறப்ப பாதி பாதியாக பிஞ்சு பிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக திரும்ப வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் மாஸ்கிங் டேப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேப்பரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பேப்பரில் வந்து நீங்கள் பெயிண்ட் அடித்து முடித்த உடனே நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து அந்த மாஸ்கிங் டேப்பை எடுத்துடணும். அது எடுக்கலன்னா அந்த பேப்பர் ஊறி அந்த பெயிண்ட்டோடு சேர்ந்து ஒட்டிக்கும். ஸோ அதுலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த சார்ட் ஆஃப் லைக் எலாஸ்டிக் கம் பேப்பர் ஃபினிஷில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் மாரி வந்து சும்மா வந்து ரொம்ப ஒட்டிக்காமல் அதே சமயத்தில் வந்து ரெண்டுத்துலேயும் இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டிஸ் ஸோ தட் நீங்கள் வந்து பீல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பீல் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அது உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அழுத்தி ஒட்டிட்டாதீங்க இந்த மாஸ்கிங் டேப்பை. ஏன்னா இது வந்து அதோட கோல் என்னென்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறப்ப எந்த போர்ஷன்லலாம் பெயிண்ட் படக்கூடாதோ அதை வந்து அது தடுக்கணும். ஸோ அதுதான் அதோட கோல். ஸோ அதனால் அப்படி வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த கராஜ் டோர் இந்தமாரி பின்னாடி வந்து வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, லைட்டான வால் இருக்குது அப்படின்னா மேக் ஷுர் அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஓகே நம்ம இங்கே தான் அடிக்கிறோம், அங்கே பின்னாடி எங்கே படப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ரொம்ப மைன்யூட்டான ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்கள் கார் மேலேயோ செவுத்து மேலேயோ வந்து படிஞ்சிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்ப பெயிண்ட்டு தான் அடிக்கணும், வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அதனால் பெயிண்ட் அடிக்கிறப்ப மட்டுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா அது வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அப்போ அந்த எக்ஸிஸ்டிங் சர்ஃபேஸில் இருக்கிற பெயிண்ட்டு மற்ற இது வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஃபுல்லாகவே நம்ம மாஸ்க் பண்ணிட்டோம். மாஸ்க் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ கோட்டிங்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் பின்னாடி வந்து சீட் கவுலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து கொஞ்சம் சாண்ட் பேப்பர் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண போகுது. மெயினாக வந்து சாண்ட் பேப்பர் பண்ணுறதோட கோல் வந்து சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஏற்கனவே அடித்த பெயிண்ட்டோ இல்லை வந்து ஸ்க்ராச்சஸோ அந்தமாரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணும். அண்டு அதே சமயத்தில் அது கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் நம்ம அப்படி அந்த மாதிரி போட்டு நம்ம சாண்ட் பேப்பர் பண்ணுறதுனால வந்து இட்ஸ் கொஞ்சம் கிரிப்பியராக இருக்கும் பெயிண்ட்டுக்கு. அண்ட் ஆல்சோ இதுமாரி எல்லாத்தரையும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறப்பையும் சரி பெயிண்ட் அடித்தோடனே 15 மினிட்ஸில் காஞ்சிரும். ஸோ 15 மினிட்ஸில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் விட்டுட்டு இன்னும் ஒரு கோட்டிங் அடிச்சிருங்க. எப்பவுமே 2 கோட்டிங் நீங்கள் ஒரு 3 கோட்டிங் அடிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த பெயிண்ட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும், அந்த சர்ஃபேஸ் மேலே வந்து இருக்கிறது ரொம்ப நாள் இருக்கும். அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 போர்ஷன் பண்ணுறோம். கீழே வந்து அந்த ஃபுல்லாக அந்த இன்ஜின் சைடு அதெல்லாம் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சீட் கவுல் அந்த பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் டிப்பு. ஸோ எக்ஸாஸ்ட் டிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு, இப்போ வந்து கிட்டத்தட்ட டூயல் கலர் மாதிரி தெரியல இருக்குது. நடுவில் ஸ்ட்ரைப்ஸ் மாரி ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு மேட் ஃபினிஷு, மேலே வந்து பிளாக் ஃபினிஷ் இருக்குது. அண்ட் ஸோ இந்த க்ராஸில் வர்றது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் போட்டு பண்ணுது. இப்போ நீங்கள் பாருங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஈவனாக இருக்குது. அதே சமயத்தில் மற்ற ஷைனியர் சர்ஃபேஸு மற்ற இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த பெயிண்ட் வந்து எங்கேயும் படிக்கல, விச் இஸ் குட். சம்டைம்ஸ் வந்து இது கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணலை, சரியாக யோசிக்கலை, சில இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பெயிண்ட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பட ஆரம்பிக்கும். அது பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆக்சுவலி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வந்து ஒரு டெக்கல் பண்ணலாம், ஒரு தீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு பிளாக் அண்ட் எல்லோ ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டை விட பிளாக் அண்ட் எல்லோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதனால் நெக்ஸ்ட் மேபி வந்து பைக் வந்து டிசசம்பிள் பண்ணி அண்ட் பிளாக் அண்ட் எல்லோ ஜுவல் கலர்ஸில் வந்து ஏதாவது ஒரு தீம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹோப்ஃபுல்லி கெட் டு தேட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல் பிளாக்கில் மேட் பிளாக்கில் சூப்பராக இருக்குது பைக்கு. அண்ட் உங்களோட வியூஸ் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். அண்ட் இது என்னோட பைக்லேயே பெஸ்ட் ஆங்கிள், எனக்கு பைக்கில் பெஸ்ட் ஆங்கிள் தான். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.